ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கலர்ஃபுல்லான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா கலர்ஃபுல்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இந்த உயிரினத்தை பற்றியா இருக்குமா நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க இல்லையா? கரெக்ட். அப்போ வாங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உயிரினம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சோந்தியை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பச்சோந்தி அப்படின்றது ஊர்வன பிரிவை சேர்ந்த ஒரு பள்ளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு உயிரினமாகும். அது மட்டும் இல்லாமல் பச்சோந்திக்கு காக்கா கழுகுனால தான் அதிகமாக ஆபத்து வந்து ஏற்படுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சோந்தி ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு பிராணியாகும். அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே தன்னோட கலரை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். பச்சோந்திக்கு இன்னொரு குணமும் இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது தன்னோட ஒரு கண்ணால் இன்னொரு இடத்தையும் மற்றொரு கண்ணால் வேறொரு இடத்தையும் கூடயும் பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்து பெற்ற ஒரு உயிரினமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தன்னோட கண்ணை வந்து 360 டிகிரி அளவுக்கு பார்வையை வந்து விரிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு உயிரினமாக கருதப்படுது. பச்சோந்தி தான் இருக்கும் இடத்துக்கு போல் தன்னை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட நிறத்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு உயிரினம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதோட தோலில் இருக்க ஒரு நிற செல்கள் வந்து அதன் மூளை பகுதிக்கும் இடைவிடாத ஒரு கனெக்ஷன் இருக்கனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அதோட உடம்புல வந்து இந்த கலர் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்ல வராங்க. உண்மையில் பச்சோந்தியோட நிறம் வந்து மாறுற பழக்கத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நேரில் கூட பார்த்தவங்க இருப்பீங்க. ஆனால் எல்லோருக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது எப்படி தன்னோட நிறத்தை மாற்றுது அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருப்பீங்க. அதை பற்றி தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பச்சோந்திக்கு நிறத்தை கொடுக்கறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பிறவி குணத்திலேயே அதோட உடம்புல நிறமிகள் வந்து சுரப்பிக்கப்படுது. அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் தட்டு அந்த நிறமிகள் மூலமாக தான் அதுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதோட உடம்புல வந்து கலர் சேஞ்சஸ் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அதாவது பச்சோந்தியோட உடலில் ஃபொட்டானிக் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் அடுக்கு வந்து இருக்குது. அது வந்து சூழலுக்கு ஏற்க தகுந்த மாதிரி அதோட நிறத்தை வந்து மாற்றத்துக்கு அந்த லேயர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனித்தனி சிறப்பு இருக்குது. அது போல தான் இந்த பச்சோந்திக்கு இந்த வந்து கலர் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு திறன் வந்து கிடைச்சிருக்கு. பச்சோந்தி தன்னோட நிறத்தை எதுக்காக மாற்றுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஃபுட்டை வந்து வேட்டையாடுறதுக்காக தன்னோட நிறத்தை மாற்றுது, அல்லது தன்னோட எதிரிகிட்டேருந்து தன்னை காப்பாற்றி கொள்றதுக்காக அது என்ன பண்ணுது தன்னோட நிறத்தை மாற்றுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பச்சோந்தி தன்னோட உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிறத்தை மாற்றுதுன்னு சொல்ல வராங்க. அதாவது அது கோபமாக இருக்கும்போதோ ஆக்ரோஷமாக இருக்கும்போதோ இல்லது ஒரு பச்சோந்தி ஒவ்வொருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போதோ அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இதை விட இன்னொரு யூஸ்ஃபுல் ஃபேக்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பச்சோந்திக்கு என்னைக்காவது ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுமா தன்னோட உடம்போட அளவை சுருக்கவோ ஐ மீன் பெருசாக்கவோ சின்னதாக்கவோ அதால் முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.